அடுத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜேஏஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஜேஏஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு முகமை விலக்களித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு முகமை விலக்களித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜேஏஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு முகமை விலக்களித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜேஏஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு முகமை விலக்களித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜேஏஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வது அவசியமாக இருந்த நிலையில் தற்போது அந்த பதிவிலிருந்து விலக்கு அளித்து தேசிய தேர்வு முகமை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை விடுத்த கோரிக்கையை ஏற்று தேசிய தேர்வு முகமை விலக்களித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வது அவசியமாக இருந்த நிலையில் தற்போது அதிலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் வழங்கப்படவில்லை என்பதால் இந்த சிக்கல் எழுந்தது. இதனையடுத்து ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தமிழக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பதிவு செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.